அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு, டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்சன் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும், சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும், மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 17ஆம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார். இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்க எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தனத்தை எப்படி பெருக்கிறது, குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, அல்லது குடும்பத்துல புதிய உறுப்பினரை எப்படி இணைக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். பிரம்மாண்ட காரகனான குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால உங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமா திங்க் பண்ண வைப்பார். அப்போ அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது, கற்பனை திறன் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புதிய விஷயங்களை யோசிக்கும் போதும் சரி, புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் சரி, யோசிச்சு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் விரயமோட்சஸ்தானமான 12ஆம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி உங்க ராசியிலேயே வந்து அமரப்போறார். சூரியன் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துக்குரியவர். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு உஷ்ணத்தன்மை, ஹீட்டு சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல்நலத்திலையும் கவனம் தேவைப்படும். விரயமோட்ச ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினாலையும், தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் 12ஆம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் செலவுகள் அதிகரித்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. அல்லது சுப செலவுகளா மாத்திக்கிறது, வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. 3ஆம் பாவகாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது சிறப்பு. பயணங்கள் மூலமா சிறப்பு உண்டாகும். கலைத்துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவானால உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நிறைய புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஆனா மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கர பகவான் 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல போய் மறைஞ்சிருக்க போறார். 12ல சுக்கரன் மறையும் போது 3ஆம் பாவகாதிபதி 12ல மறையிற காரணத்தினால மனக்குழப்பத்தை உண்டாக்கும். 3ஆம் நபர்களை நம்பி ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தாதிபதி புதன் பகவான் 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். சனியோட சேர்க்கை பெற்று, சூரியனோட சேர்க்கை பெற்று இப்போ 12ஆம் பாவகத்துல இருக்கார். அப்போ வீடு வாங்கணுங்கிற மைண்ட் செட் இருந்தாலுமே அது சார்ந்த வீடு, மனை, வண்டி வாகனம் சார்ந்த செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும்.
அவசியம் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள வாங்குறது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறமா அந்த 4ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் உங்க லக்னத்துல அமர்ந்தாலுமே அவர் நீச்சமாக போறார். இன்னொன்னு, வாகனத்துக்கு காரகனான அந்த சுக்கர பகவானும் 12ல போய் மறைய போறார். அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க. இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். சூரியனுடைய வீடான சிம்மமனையை சூரிய பகவான் பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை சூரிய பகவான் பார்த்து வலுப்பெறச் செய்கிறார். அதே மாதிரி 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சனியோட சூரிய பகவான் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால, தந்தை காரகனான சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சிறிய உடல்நல தொந்தரவாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகி சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி தந்தை மற்றும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, அவங்க கிட்ட அனுசரித்து செல்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கடன் சார்ந்த விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணும். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி வர இருக்கும் காரணத்தினால இப்போ அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால அதுக்குள்ள போகாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும். உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி எதிரிகள் புதுசு புதுசா முளைச்சிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏது 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால அந்த 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவானுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால திடீர் திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இருந்தாலும் கலத்திரஸ்தானாதிபதி உங்க லக்ன பாவகத்துல நீச்சமடைகிறாருங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். உங்க ராசி அதிபதியான குரு பகவானும் குடும்பஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைத்துக்க கூடிய ஒரு நிகழ்வுகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால மீனராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, உங்க எண்ண ஓட்டங்கள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டாகும். ஒரு சிலர் இருக்கும் வேலையை விட பெஸ்டான இன்னொரு வேற ஒரு வேலை தேடுறீங்க, அதுவும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணா நிச்சயமா உங்களுக்கு உங்க முயற்சிகள் பலிதமாகும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மதம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால தந்தை மற்றும் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக பார்க்கும் காரணத்தினால வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலுமே அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவங்க, தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால அந்த சுக்கரன் இப்போதைக்கு 11ஆம் பாவகத்திலையும் மாத பிற்பகுதியில் 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாவதாலையும் அஷ்டமாதிபதி 12ல மறையும் காரணத்தினால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அடிப்படையில எதிலெல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ, எதையெல்லாம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதை எல்லாமே இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, திடீர் தன வரவு, இது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். திடீர் லாபங்கள், திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக லாக்கா இருக்க ஒரு பணம் திடீர்னு கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு, இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட அது திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இன்சூரன்ஸ் வகையிலையும் ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு, உங்க ராசியிலேயே சர்ப்பகிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகு பகவானுக்கு அதிதேவதையான துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது மூலமா, அதுலயும் குறிப்பா செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது மூலமாகவும், அதே மாதிரி கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும், திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.